வணக்கம் மக்களே, இன்னைக்கு முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் பற்றின தல வரலாறை பற்றியும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. திருச்செந்தூர் கோவில் 2000-3000 வருஷத்துக்கு முந்தைய பழமையான கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா திருச்செந்தூர் பற்றின தகவல்கள் தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இலக்கியங்களில் முன்னரே குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, முருகரோட படை வீடுகள்லேயே திருச்செந்தூர் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற படை வீடு. மீதி எல்லா படை வீடுகளும் மலைக்கு மேலே தான் இருக்கும். இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மனோட தொந்தரவு தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட உதவி கேட்குறாங்க. தேவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்குறாரு. அந்த 6 பொறிகள் இருந்து உருவானவர் தான் நம்ம முருகப்பெருமான். சிவபெருமானோட கட்டளையை ஏத்துக்கிட்டு சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் வந்த இடம் தான் திருச்செந்தூர். முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னாடியே முருகரோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக வியாழ பகவான் அங்கே இருந்தார். வியாழ பகவானுக்கு முருகப்பெருமான் தரிசனம் கொடுத்துட்டு அங்கேயே தங்கிடுறாரு. அப்புறம் வியாழ பகவான் கிட்ட அசுரர்கள் பற்றின வரலாற்றையும் முருகப்பெருமான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட படை தளபதியான வீரபாகுவர் சூரபத்மன் கிட்ட தூது அனுப்புகிறாரு. அது சரி வராதனால முருகப்பெருமான் தன்னோட படைகளை திருத்திக்கிட்டு சூரபத்மனை வதம் செய்கிறாரு. சூரபத்மனை ஜெயிச்சனால முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல ஜெயந்திநாதர்னு ஒரு பேர் வந்துச்சு. அதுதான் காலப்போக்கில் செந்தில்நாதர்னு மாறிடுச்சு. அதே மாதிரி திரு ஜெயந்திபுரம் அப்படிங்கிற ஊர் தான் காலப்போக்கில் திருச்செந்தூர்னு மருவியிருக்கு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 150 அடி கோபுரம் இருக்குது. அதில் 7 தளங்கள் இருக்குது. கோபுரம் எப்பவுமே சாமிக்கு எதிராக அமையணும், ஆனால் இங்கே மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா முருகருக்கு எதிராக இங்கே கடல் இருக்கிறனால இந்த கோவிலில் மட்டும் கோபுரம் மேற்கு பக்கமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மூலஸ்தன பீடத்தை விடவும் கோபுரவாசல் உயரமாக இருக்கிறனால இந்த கோபுரவாசல் எப்பவுமே அடைக்கப்பட்டே இருக்குங்க. கந்த சஷ்டி விழா அன்னைக்கு திருக்கல்யாணத்தன்னைக்கு நைட்டு மட்டும் ஒரே ஒரு நாள் தான் இந்த கோவில் கோபுரவாசல் திறந்திருக்கும். திருச்செந்தூரில் பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் நடக்கும். இதில் கந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப சிறப்பான விழாவாக இங்கே நடக்குதுங்க. மற்ற முருகர் தலத்தல்களெல்லாம் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விழா 6 நாளோ இல்லை 7 நாளோ தான் நடக்கும். ஆனால் இங்கே திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா முதல் 6 நாள் கந்த சஷ்டி விரதம், அதுக்கப்புறமா சூரசம்ஹாரம், 7வது நாளில் முருகருக்கும் தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கு அடுத்த 5 நாட்கள் பார்த்திங்கன்னா சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் செய்வேன்னு சொல்லிட்டு மொத்தமாக 12 நாட்கள் இங்கே விழாவாக பெருசாக கொண்டாடப்படுதுங்க. இங்கே இன்னி ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளிக்கிணறு. அதாவது நாளிக்கிணறுன்னு ஒரு சின்ன கிணறு இங்கே இருக்குது. உப்பு கடல் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த நாளிக்கிணறில் ஒரு நல்ல சுத்தமான தண்ணி ஊற்று எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த நாளிக்கிணறு பார்த்தீங்கன்னா படைகள் இங்கே தங்கி இருக்கும்போது சூரபத்மனை வதம் செய்யும்போது தன்னோட படை வீரர்களுக்கு தாகம் தீர்க்கிறதுக்காக முருகப்பெருமானே தன் கையால் உருவாக்கப்பட்ட கிணறு இந்த நாளிக்கிணறுன்னு சொல்கிறாங்க. முருகரோட ஸ்பரிசம் பத்ததுனால இந்த நாளிக்கிணறில் குளித்தோம்னா நமக்கு எந்த நோய் நொடிகளும் பாவங்களும் சேராதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. திருச்செந்தூர் பற்றின இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா 1646 1648 இந்த காலகட்டத்தில் டச்சுக்காரர்கள் நம்ம திருச்செந்தூர் கோவிலை ஆக்கிரமிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்க போர்ச்சுகீஸோட இடத்த கைப்பற்றுறதுக்காக இங்கே வராங்க. அப்படி வந்து திருச்செந்தூர் கோவிலை ஆக்கிரமித்து அதை ஆயுதக்கிடங்காகவும் படைகள் தங்கும் இடமாகவும் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே தங்கியிருந்த படை வீரர்கள் தங்கம் வெள்ளின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் திருடிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அங்கிருந்த மக்கள் கோவிலை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. கடைசியில் முடியாமல் திருமலை நாயக்கர் கிட்ட போய் முறையிடுறாங்க. திருமலை நாயக்கரும் டச்சுக்காரங்க கிட்ட இந்த கோவிலை விட்டு போயிடணும், கடல் வழியை விட்டு போயிடணும்னு சொல்லி பேசி கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
போகும்போது டச்சுக்காரங்க சண்முகநாதர் சிலையையும் நடராஜர் சிலையையும் திருடிட்டு கையோட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த சிலைகள் தங்கம்னு நினச்சி அதை கொண்டு போய் டச்சில் உருக்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க போகும் வழியிலேயே பார்த்திங்கன்னா மிக பலத்த சூறைக்காற்று வருது. இந்த சிலைகளை எடுத்துகிட்டு வந்தனால தான் நமக்கு இது ரொம்ப பேட் லக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த சிலைகளை கடலில் வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் திருமலை நாயக்கரோட ஆட்சியில் வடமலையப்ப பிள்ளைங்கிறவர் கவர்னராக வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் ஒரு புது முருகர் சிலையை செஞ்சு அதை இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறாரு. வடமலையப்ப பிள்ளை பார்த்திங்கன்னா முருகரோட தீவிர பக்தர். ஒரு நாள் அவரோட கனவில் முருகப்பெருமான் வந்து கடலில் விழுந்த விக்கிரகங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி சில குறிப்புகளை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வடமலையப்ப பிள்ளை ஆட்களை கூட்டிகிட்டு போய் முருகர் குறிப்பு சொன்னால் அதே இடத்துல தேடி பார்க்குறாங்க. அங்க அதே நடராஜர் சண்முகநாதர் சிலைகள் வந்து கிடைக்குது. அதை திரும்ப கொண்டு வந்து கோவிலில் வச்சு மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அது என்னன்னா, பாஞ்சாலங்குறிச்சியில் வாழ்ந்துட்டு இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மர் திருச்செந்தூர் முருகரோட மிக பெரிய பக்தர். திருச்செந்தூர் முருகருக்கு பூஜை நடந்ததுக்கு அப்புறமா தான் வீரபாண்டிய கட்டபொம்மர் அவர் வீட்டில் பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவார். திருச்செந்தூரில் பூஜை எப்படி நடந்து முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மர் அங்கங்கே ஒரு 3 கிலோமீட்டர் இடைவெளியில் பார்த்திங்கன்னா முரசு மண்டபங்களை கட்டியிருந்தார். அதாவது திருச்செந்தூர் முருகர் கோவிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு முரசு மண்டபம் கட்டியிருப்பார். அடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இனியொரு முரசு மண்டபம் கட்டியிருப்பார். ஸோ திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் இடைவெளியில் இருக்கிற இந்த டிஸ்டன்சஸில் அங்கங்கே 3 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா முரசு மண்டபங்களை கட்டி வச்சுருப்பார். அப்போ திருச்செந்தூர் கோவிலில் பூஜை நடக்கும்போது அந்த மணி அடித்தது முதல் முரசு மண்டபத்தில் முரசடிப்பாங்க. அது டிராவல் ஆகி அடுத்த முரசு மண்டபத்துக்கு அந்த சத்தம் கேட்டதும் அங்கே இருக்கவர் மறுபடியும் ஒரு முரசு அடிப்பார். இப்படியே டிராவல் ஆகி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வீட்டில் அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா அவரும் ஒரு வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவாருங்க. இவ்வளவு பெருமைகளையும் வரலாற்றையும் கதைகளையும் கொண்ட திருச்செந்தூர் கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க. கடலையும் பாருங்கள், முருகரையும் தரிசனம் பண்ணுங்கள். அங்கேயே பக்கத்தில் வள்ளி குகை கோவில் இருக்கும், அங்கே இருக்க வள்ளியம்மன் கடவுளையும் கும்பிடுங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு ஆரோகரன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போஸ்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். திருச்செந்தூர் வரலாற்றை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுங்க.